Gabriel. பெண் நிகழ்ச்சியில் இந்த ஜோதிட செக்மெண்ட்டில் வந்து நவகிரகங்களை வணங்குவது எப்படி அப்படிங்கிறத பேசிகிட்டு இருக்கோம். ஸோ முதல்ல வந்து நம்ம நவகிரகங்களில் எந்த கிரகத்தை வழிபட வேண்டும் அப்படின்னா சனி பகவானை தான் வழிபட வேண்டும். ஸோ சனி பகவானை சனிக்கிழமை அன்று நாம் வணங்குறதோ அல்லது நவகிரகங்களுக்கு சென்று நாம் விளக்கேற்றும் பொழுது 9 தீபங்கள் பொதுவாக ஏற்றலாம். இப்போ நான் வந்து சனி பகவானுக்காக சனிக்கிழமையில் சென்று நான் விளக்கேற்றுறேன், இப்போ மற்ற கிரகங்களுக்கு நான் விளக்கேற்றலாமா அப்படின்னு சொன்னால் தாராளமாக ஏற்றலாம். எப்பொழுதுமே நவகிரகங்களுக்காக ஒரு 9 தீபங்கள் ஏற்றுவதில் வந்து தப்பே கிடையாது. அதுவும் அந்த 9 தீபங்களும் நல்லெண்ணெய் தீபமாக இருந்தால் இன்னும் விசேஷம். ஸோ நவகிரகங்களில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சனி பகவானை வணங்க வேண்டும். அந்த சனி பகவானை வணங்குவது அப்படிங்கும் பொழுது எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அந்த தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ சனி பகவானுக்கு பார்த்திங்கன்னா 8 தீபங்கள் வந்து நல்லெண்ணெயில் ஏற்றுவது ரொம்ப விசேஷம். அதே போல் அந்த எள்ளில் வந்து அது முடிந்து கருப்பு துணியில் வந்து அந்த எள்ளு முடித்தை போட்டு அந்த நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவதனால் நமக்கு சனி தோஷம் வந்து விலகும் அப்படிங்கிறது ஐதீகம். இப்போ எதுக்காக சனி பகவானுக்கு வந்து எள் தீபம் வந்து விசேஷம் அப்படின்னு கேட்டால், எள் வந்து எப்பொழுதுமே நம்ம வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துவது கிடையாது. எள் வந்து நம்மளுடைய முன்னோர்களுக்காக தர்ப்பணம் பண்ணும் பொழுது தர்ப்பணத்துக்காக அந்த எள் வந்து நம்ம உபயோகப்படுத்துகிறோம். அப்போ அந்த எள்ளுனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டால், சனி பகவான் எப்பொழுதுமே நம்மளுடைய கர்ம வினைக்கு, அதாவது நம்மளுடைய தாய் தந்தையினரினுடைய வம்சாவளிகளில் இருக்கக்கூடிய கர்ம வினைகளுக்கு ஏற்றாற்போல், நம்ம செய்கிற பாவங்களுக்கு ஏற்றாற்போல ஜாதகத்தில் சனி பகவான் வந்து அமருகிறார். அப்போ அந்த சனி பகவானினுடைய அமைப்பு நம்ம ஜாதகத்தில் நம்ம கர்மவினைக்கு ஏற்றாற்போல் இருக்கும் பொழுது அந்த கர்மவினையினுடைய தோஷம் விலக வேண்டும் என்பதற்காகத்தான் எள்ளு தீபம் வந்து சனி பகவானுக்கு வைத்திருக்கிறாங்க. இன்னொன்று, நம்ம வந்து பித்ருக்களினுடைய சாபத்தினால் அதற்கு திலஹோமம் அப்படிங்கிறது நம்ம பண்ணுறோம். இது எல்லாருக்குமே தெரியும், தில் அப்படின்னாலே எள்ளுன்னு அர்த்தம். ஸோ ஒரு அந்த பித்ருக்களினுடைய சாபம் நீங்குவதற்காக ஒரு திலஹோமம் பண்ணுவதற்கு சமமாக சனி பகவானுக்கு கருப்பு துணியில் எள்ளு போட்டு அது முடிந்து நம்ம விளக்கேற்றும் பொழுது நம்மளுடைய முன்னோர்களினுடைய சாபங்கள் விலகும் அப்படிங்கிறது ஐதீகம். ஸோ சனி பகவானுக்கு 8 எள் தீபம் ஏற்றி சனி பகவானுக்கு உண்டான அந்த உலோகம், அதாவது அது இரும்பு. ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம இரும்பு வந்து தானம் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் மாதத்தில் ஒரு முறை நம்ம சனி பகவானுக்கு தீபம் ஏற்றும் பொழுது இரும்பு உலோகத்தை தானம் செய்து அன்னதானமாக தயிர் சாதம் கொடுக்கும் பொழுது சனி பகவானுக்கு உண்டான அந்த தோஷம் வந்து விலகுகிறது. இது வந்து நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு செய்யணுமா அல்லது சனி பகவான் தனியாக இருக்கக்கூடிய சன்னதிகளில் இந்த சனி பகவானுக்கு செய்வது விசேஷமா அப்படின்னா, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு, அதுவும் சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய நவகிரகங்களுக்கு ரொம்ப விசேஷமான ஒன்று இந்த எல் தீபம் ஏற்றி உலோகம், இரும்பு உலோகம் தானம் செய்து தயிர் சாதம் வந்து நம்ம தானம் பண்ணும் பொழுது சனியினால் ஏற்படக்கூடிய கர்ம வினைகள் வந்து நமக்கு விலகுகிறது. ஸோ சனி பகவானுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய தானியம் வந்து எள்ளு. ஸோ எள்ளு வந்து யாரும் தானமாக வாங்கிக்க மாட்டாங்க. அதனால் எள்ளு சாதமாக நம்ம பண்ணி எள்ளு சாதம் வந்து தானம் பண்ணலாம். எள்ளு ஓரே வந்து தானம் பண்ணாதவங்க, அதனால தான் தயிர் சாதம் வந்து நம்ம தானம் பண்ணலாம். ஸோ எள்ளு வந்து தானம் கொடுக்க முடியாதவங்க வந்து வாங்கிக்க மாட்டாங்க. பொதுவாக நல்லெண்ணெய் வந்து நம்ம தானம் பண்ணலாம். கோவில்களுக்கு வந்து சிவன் கோவில்களுக்கு நல்லெண்ணெய் வந்து தானம் செய்கிறது வந்து எள்ளு தானம் பண்ணதற்கு சமமான ஒன்று. இந்த சனி பகவானுக்கு செய்யக்கூடிய இந்த தீபம் ஏற்றி நம்ம வந்து இந்த எள்ளு தீபம் ஏற்றி செய்யக்கூடிய இந்த பரிகாரங்களில் ரொம்ப சிறந்தது வந்து வஸ்திர தானமாகும். அதாவது ஆடை இல்லாமல் கஷ்டப்படுறவர்களுக்கு நம்ம வஸ்திர தானம் பண்ணணும். ஆனால் நம்ம பண்ணுற தானங்கள் எப்பொழுதுமே என்ன பண்ணுறோன்னா எல்லாமே இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பேர் தானம் கிடையாது, இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் தானம். அதனால் சனி தோஷம் இருக்கக்கூடிய ஜாதகங்களில் இந்த எள் தீபம் ஏற்றி சனி பகவானுக்கு வந்து சனி பகவானுக்கு உண்டான உலோகத்தை தானம் செய்து தயிர் சாதம் அன்னதானம் செய்து வஸ்திர தானமும் செய்யும் பொழுது நம்மளுடைய 3 பிறவிகளில் இருக்கக்கூடிய கடன் வந்து குறையும் அப்படிங்கிறது
இந்த நவகிரகத்தில் அதுவும் சனி பகவானுக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் கொடுத்து சனீஸ்வரன் அப்படின்னு அழைக்கப்படுகிறார். அதனால் நவகிரகங்களில் முதலில் நம்ம சனி பகவானை